பாலசுந்தராஜ் பேசுகிறேன். எனக்கு பூர்வீகமான நிலங்கள் வந்து அம்மச்சியா வரதுக்கு தெற்க, அம்மச்சியம்மன் கோயிலுக்கு தெற்க கிட்டத்தட்ட 10-20 ஏக்கருக்கு மேலே எங்களுடைய பூர்வீகமான நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்கள் வந்து எல்லாமே வந்து சரள காடாக இருந்ததுனால 10-20 வருஷமாக வந்து வானம் பார்த்த பூமியாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த பகுதியில் போக்குவரத்து சரிவர இல்லாததுனால அந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து விவசாயம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் எங்களுடைய பூர்வீக நிலங்கள் எங்கள் பேருக்கு பட்டா மாறுதல் பண்ணி எங்களுடைய முறையான நிலத்தை சர்வே பண்ணி அளந்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்கிற நிலத்தில் வந்து மக்காசோளம் நட்டிருக்கும்போது அந்த பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து அந்த பேராசை கொண்டு அந்த மக்காசோளத்தை பூரா இரவோடு இரவாக ஆள் வச்சு ஒடிச்சு போயிட்டாங்க. அதில் பல்லவெட்டியை சேர்ந்தவங்க வந்து செவன்முத்து, பெருமாள் சாமி, பால்முருகன், பால்ராஜு, ஈஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அந்த பகுதியில் வந்து நில ஆக்கிரமிப்பு செய்கிறது, இந்த மாதிரி வந்து பொருள்களை வந்து விவசாய தோட்டங்களை திரட்டுறது இதே தொழிலாக வச்சுருக்கிறாங்க. இவங்க மேலே வந்து புகார் கொடுத்து முறையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்காச்சோளத்தை ஒடுத்து சம்மந்தமாக இந்த இப்போதைக்கு தற்சாமியும் வந்து காணா வழக்கு காவல் நிலையத்தில் வந்து பெருமாள் சாமி, பால்ராஜு, ஈஸ்வரன் ஆகிய மூன்று பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ண இவங்க மேலே வந்து உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு வந்து நியாயமான ஒரு எங்களுக்கு வந்து நியாயமான விசாரணை, நியாயமான நடவடிக்கை தேவை அப்படிங்கிறத நான் வலியுறுத்திக்கிறேன். இதனால் இந்த மக்காச்சோளம் திருட்டு போனதுனால இந்த விவசாயிகள் பயிர்களை அழித்ததுனால இவங்களால் கிட்டத்தட்ட எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன்.